ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எந்தெந்த திரைப்படங்களில் எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்றைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேர்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல். எந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா விஸ்வா நடிச்சிருக்காரு, ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா அர்ச்சனா நடிச்சிருக்காங்க, சுமன் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ரொமான்ஸ் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் என்ன சுரேஷ் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டிபிள்னு கொடுத்துருக்காங்கன்னா 10.8.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை 2023 தெலுங்குலக்கு 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்துக்கான தமிழ் டப்பிங் வெர்ஷன்றது பார்த்தீங்கன்னா இப்போ தந்தி ஒன் யூடியூப் சேனலில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா சாலா. இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா ஸ்ரீநாத், அருள் தோஸ், யோகி ராம் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா எஸ்டி மணிபால் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டிபிள் கொடுத்துருக்காங்கன்னா 10.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான ஆகா தமிழில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20 ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா கொட்டுக்காளி. இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா சூரி, அனபன், சாய், அபிநயா மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா வினோத் ராஜ் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டிபிள் கொடுத்துருக்காங்கன்னா 10.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் 2 தேட்டருக்கே ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓவர்சீஸ் ஓடிடி தளமான சிம்பிளி சவுத்தில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 27 ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா டிமாண்டி காலனி 2. இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா அருள்நிதி, பிரியா பவனி சங்கர், அர்ச்சனா மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா அஜய் யனமுத்து அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டிபிள் கொடுத்துருக்காங்கன்னா 10.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான Z5 பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 27 ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. நீங்கள் எந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப அவலாக வெயிட் பண்ணுறீங்கன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மூவி சம்மந்தமான அப்டேட்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் ஆகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை பை.